வெல்கம் டு சக்தி அகாடமி. நீங்க ஷார்ட் டைம்ல பாயிண்ட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாம கம்ப்ளீட்டா வரலாறு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஐ லவ் வரலாறுன்னு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம விரும்பி செய்யணும், ஆசைப்பட்டு செய்யணும். நம்ம விரும்பி செய்யும் போது டைமும் கம்மியாகும், நம்ம எப்படி அதை செஞ்சு முடிச்சோன்றது நமக்கே தெரியாது, நேரம் போனதே தெரியாது, ஆனா நம்ம அதை முடிச்சுட்டு இருக்கோம். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பத்தோட செய்யணும். அதனாலதான் இங்க ஐ லவ் வரலாறுன்னு கொடுத்துருக்கோம். இதுல என்ன கவர் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, புதிய சமச்சீர் கல்வியில இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதுல கவர் பண்ணிருக்கோம். அதாவது ஹிஸ்டரின்னு சொல்லும் போது 3 யூனிட்ஸ் வரும் நமக்கு. யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8, இது எல்லாமே வரும். இது எல்லாமே இதுல கவர் பண்ணிருக்கோம். பாருங்க, இங்க நான் காட்டுறேன். இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வரிக்கு வரி குறிப்புகள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்வோம். அதே மாதிரி புக் பேக்கோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த புக்ல கவர் பண்ணிருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இதை எப்படி நாங்க உருவாக்கியிருக்கோம்னு பார்த்தா, ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களோட டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அந்த லிமிட்டட் டைம்ல அவங்க அதிகமான விஷயத்த படிக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகத்தை நாங்க உருவாக்கியிருக்கோம். பாருங்க, இந்த இண்டெக்ஸ் பேஜ் பாருங்க. 1 மினிட், நான் தெரிஞ்சு படுத்துக்கிறேன். ஓகே, பாருங்க, இந்த இண்டெக்ஸ் பேஜ் பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 7 லெசன்ஸ் இருக்கு. இந்த 7 லெசன்ல 1 சிந்து சமவெளி நாகரிகம், இது வந்து யூனிட் 4 சேர்ந்தது, அதாவது இந்திய வரலாறு. அடுத்ததா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இது வந்து நமக்கு யூனிட் 8ல, அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரி பேஸ் பண்ணி படிக்கிறது. அடுத்ததா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெற்கற்கால பண்பாடும். அகெயின் பாத்தீங்கன்னா, இதுல சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா யூனிட் 4ல வரும், சில தமிழ்நாட பத்தி படிக்கும்போது யூனிட் 8லயும் வரும். ஸோ இங்க நாங்க யூனிட்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம், எந்த யூனிட்ல வருதுன்றத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்க, யூனிட் 4, 8, 7 எல்லாமே கலந்துருக்கும். இப்போ ஐரோப்பியர்களின் வருகைன்னு வரும்போது அது இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துடும். ஸோ அது யூனிட் 7ல வந்துடும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா, இந்த 3 யூனிட்டுமே இந்த ஒரு ஹிஸ்டரி புக்ல நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஸோ எக்ஸாம்க்கு தேவையான அத்தனை பாயிண்ட்ஸுமே சுருக்கி, அதுவும் புரியுற மாதிரி எளிய வார்த்தைகள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இங்க புக்கை வந்து நாங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். பாருங்க, ஸோ அதுதான் யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8, இது எல்லாமே கவர் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல் அதாவது இந்த புக்கை பாருங்க. இதுல சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸா அங்க நமக்கு தேவைப்படுற பாடங்களை வரிக்கு வரி குறிப்புகள் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லும்போது உலகின் தொன்மையான நாகரிகங்கள் காலவரையறை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை ஒரே பாயிண்டாக கொடுத்துருக்கேன். மெசபொட்டோமியா, எகிப்து, சிந்துவெளி, அதே மாதிரி சீனா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்டா, இந்த நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு பாயிண்டாக நாங்கள் கொடுத்துருந்தாலும் இது எக்ஸாமில் 4 விதமான க்வெஸ்சன்ஸாவோ அல்லது அதுக்கும் மேற்பட்ட விதங்களில் இந்த கேள்வியாக கேட்கலாம். பட் ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே பாயிண்டாக தான் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்டாக இந்த இடத்துல இந்த மெட்டீரியல்ஸை வந்து உருவாக்கிருக்கோம். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டைமில் படிக்கிறதுக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்கோம். ரெப்பிட்டேஷன் எதுவுமே இருக்காது. பாருங்க, மொத்தமாக சிந்து சமவெளி நாகரிகம் இந்த 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 36, 41 இப்போ போயிட்டு இருக்க பாயிண்ட்ஸை. சரி, பாருங்க, மொத்தமா 71 பாயிண்ட்ஸ், அதாவது புக்கோட இன்சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து மொத்தமா 71 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 71 பாயிண்ட்ஸ்க்கு வெளியில கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்வி கேட்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்க வந்து அந்த புக்ல ஹைலைட் பண்ணிருக்க இம்பார்ட்டன்டான விஷயத்தையும் இதுல கொடுத்துருக்கோம். சரிங்களா, எல்லா ஒரு பாயிண்ட்ஸ் விடாம, அதாவது ஒரு பழம், நம்ம பழம், அதாவது நம்ம ஜூஸ் குடிக்கிறோம்னா என்ன பண்றோம், பழத்தோட பழத்தை வந்து பிழிஞ்சு சக்கையை தூக்கி வெளியே போட்டுட்டு ஜூஸை மட்டும் குடிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இங்க அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெறும் ஜஸ்ட் உங்களோட டைமை சேவ் பண்ணணும், அதுவும் ஷார்ட் டைம்ல படிக்கணும், அதுவும் புரிஞ்சு படிக்கணும், அதுவும் ஈஸியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் உருவாக்கியிருந்தோம். உங்களுக்கு நல்லா புரியுன்ற அதை பேஸ் பண்ணி இதை உருவாக்கியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா மொத்தமா 71 பாயிண்ட்ஸ் தான். இந்த 71 பாயிண்ட்ஸ்க்கு வெளியே வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்ப இந்த 71 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதாவது இது நான் சொல்றது 6ஆம் வகுப்புல இருக்க இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதே சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வகுப்புலயும் வரும். சரிங்களா, அப்போ அந்த இடத்துல அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒன்று விடாமல் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் இந்த புக்கை உருவாக்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கோம். புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 72ல இருந்து அதோட குவஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம்.
86 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 6 வகுப்புலேருந்து கேள்விகளாக அவங்க கேட்குறாங்கன்னா இந்த 86 விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்கோம், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு வெளியிலேருந்து 100% வர வாய்ப்பே கிடையாது, இதுக்குள்ளேருந்து தான் வந்தாகணுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதை மாதிரி தான் ஒவ்வொரு பாடத்தையுமே நாங்கள் உருவாக்கிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அதுவும் அதே மாதிரி தான் உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டிருக்க அந்த டாபிக்ஸ் யூனிட் 4 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், 8 இருக்கும், எல்லாத்தையுமே அப்படிதான் உருவாக்கியிருக்கோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமை ஷார்ட் டைம்ல நீங்க படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், ஈஸியாக நீங்க படிச்சு முடிக்கணுன்றதை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்கோம். எங்ககிட்ட என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 108 டெஸ்ட் சீரிஸ், அதில் 103 டெஸ்ட் சீரிஸ் வந்து டாபிக் வைஸாக 5 டெஸ்ட் சீரிஸ் வந்து 5 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புக்ஸு நாங்கள் செல் பண்ணுறோம். புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 புக்ஸும் வந்து கொடுக்குறோம். 9 புக்ஸ்னு வரும்போது தமிழ் பார்ட் 1 பார்ட் 2, அதே மாதிரி வரலாறு, புவியியல், ஆட்சியல், பொருளாதாரம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், இந்த 9 புத்தகங்களும் சேர்ந்து நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்று இந்த புக்ஸை ஹார்ட் காப்பி வாங்கிக்கலாம், அல்லது இன்னொன்று நீங்கள் PDFவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா TNPSCயோட மேத் கோர்ஸை மட்டும் தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸ் புக்கை கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்தா தான் பசங்களுக்கு கண்டிப்பாக அது புரியுன்றதுனால இந்த இடத்துல மேக்ஸை வந்து புக் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணல. அதுக்கு பதிலாக அது தனியாக ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக 25 out of 25 எடுக்கணும்னா இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இதில் என்ன கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேருந்து கவர் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் எப்படி பார்த்த உடனே நம்ம ரொம்ப ஈஸியாக செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுன்ற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சமச்சீர் கணிதம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட சமச்சீர் புக்கிலேருந்து 6th டென்த்துக்குள்ளே இருக்க மேக்ஸ், அதை வந்து ஈஸியாக எப்படி நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது, அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் டைமில் படிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை ஒரு டெய்லி லைஃபோட கம்பேர் பண்ணி எப்படி படிக்கிறது, அதை பேஸ் பண்ணி இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு மறக்கவும் மறக்காது, ஈஸியாக உங்களால் படிக்கவும் முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறதுனால உங்களால் ரொம்ப ஈஸியாக மேக்ஸில் 25 out of 25 எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்னு சந்தேகமே வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா TNPSC வீடியோ கோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா, ஷார்ட் டைமில் நீங்கள் இதை படித்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் 100 எடுக்கிறதுக்கு தேவையானதும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 out of 25 எடுக்கிறதுக்கு தேவையானதும், மற்ற பாடங்களில் அதிகமான மதிப்பெண் பெறத்துக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருக்குது. முக்கியமாக எளிமையான முறையில் நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், அதே மாதிரி ஈஸியாக அதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோ கோர்ஸில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா PDFம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த PDFை வந்து நீங்கள் சாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ சாம்பிள் PDF இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ PDFவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், புக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், TNPSC வீடியோ கோர்ஸ் ஃபுல் கோர்ஸாகவோ அல்லது TNPSC மேக்ஸ் PDFs மட்டுமோ கோர்ஸாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். எனிவே இந்த சாம்பிள் PDF கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டிப்பாக அது வந்து வேல்யூபிள் ப்ராடக்டாக இல்லையான்றதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணுங்கள், சாம்பிள்ஸ் எடுத்து பாருங்கள். ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.